ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வாரம் விஆர் ஓடிடியில் தமிழ் டப்பிங்கில் வெளியே இருக்க ஐகான் மரியா சேவ் மாஸ்கோ படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வெரா ஸ்டோரோஷெவா டைரக்ஷனில் மரியா, லுகோவையா, யூரி, மஸ்லக் மற்றும் பலருடைய நடிப்பில் இந்த படம் வெளியே இருக்கு. படத்துடைய ரன் டைம் 1 hour 45 minutes இருக்கு. இப்போ நம்ம ஐகான் மரியா சேவ் மாஸ்கோ படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். இரண்டாம் உலக போரில் பேட்டில் ஆஃப் மாஸ்கோ நடந்த காலகட்டத்தை இந்த படத்துடைய கதைக்களமாக எடுத்திருக்காங்க. உலகத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டு இருந்த ஜெர்மன் படைகளை எதிர்க்க மாஸ்கோ மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை அப்போ ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஜெர்மன்ஸ் கட்டுப்பாட்டுல உள்ள ஒரு இடத்துல மாஸ்கோ மக்கள் வழிபடுற ஒரு ஐகான் ஒரு சர்ச்சில் இருந்திருக்கு. அந்த ஐகானை மாஸ்கோக்கு கொண்டு வரதுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாத மரியா பெட்ரோவா அப்படிங்கறவங்கள அசைன் பண்றாங்க. மரியா பெட்ரோவா தன்னுடைய மிஷனை வெற்றிகரமா முடிக்க எதிர்கொண்ட விஷயங்கள் என்ன அப்படிங்கறதும், இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணும்போது இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை வந்துச்சா அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய கதை. இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய சினிமாடோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாவே பண்ணிருந்தாங்க. படம் முழுக்கவே பாத்தீங்கன்னா அந்த வார் ஜோன்ல இருக்கிற அந்த கிரே எஃபெக்ட் மெயின்டைன் பண்ணிருந்தாங்க. அதை பார்க்க ரொம்ப அத்தென்டிக்கா இருக்கும். ப்ரொடக்ஷன் டிசைனே பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார்ல இருக்கிற அந்த காலகட்டத்தை ரொம்ப நல்லாவே நம்ம கண் முன்னாடி நிறுத்திருந்தாங்க. இந்த படத்துல சில சிஜிஐ சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும், அது ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். படத்துல நினைச்ச அத்தனை பேருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்துல மரியா அண்ட் ஃபாதர் ரோல் இருக்கும். இந்த ரெண்டு ரோலுமே பாத்தீங்கன்னா நல்ல கேரக்டர் டெப்த் அண்ட் டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரு ரோலா இருக்கும். இந்த கேரக்டர் நினைச்ச ரெண்டு பேருமே அந்த ரோலுக்கான ஜஸ்டிஸ் நல்லாவே பண்ணிருக்காங்க. மரியாவோட ரோல் எடுத்துட்டீங்கன்னா ஒரு போல்டான டெசிஷன் எடுக்கிற பொண்ணா வந்து காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட ஜேர்னில நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், ஆன் தி ஸ்பாட் டெசிஷன் எடுக்கிற மாதிரி நிறைய சீக்வன்ஸ் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப நல்லாவே இவங்க நடிச்சிருந்தாங்க. அடுத்ததா இந்த படத்துடைய அந்த ஃபாதர் கேரக்டர் பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா வந்து மெயின்டைன் பண்ணிருப்பாங்க ஆரம்பத்துல இருந்தே. அது மட்டும் இல்லாம இந்த கேரக்டருக்கு ஒரு நல்ல கேரக்டர் டெவலப்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். அடுத்தடுத்த காட்சிகள்ல இவரை பத்தின உண்மைகள் தெரிய வரும்போது அதெல்லாம் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்போ இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்னன்னு பார்த்தலாம். படத்துடைய ஃபர்ஸ்ட் ஆக்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. படத்துல என்ன நடக்குது அப்படிங்கறது தெரியாம ஜஸ்ட் லைக் திட்டம் பாத்துட்டு இருப்போம். இந்த படத்துல இருக்கிற நிறைய காட்சிகள்ல என்டர்டைன்மெண்ட் வேல்யூ பத்தி எல்லாம் கவலைப்படாம ஒவ்வொரு காட்சிக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்களோ நான் சொல்லிட்டு தான் முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப லேக்கிங்கா இருக்கும். இந்த படத்துடைய கோர் கான்செப்ட் கடவுள் நம்பிக்கை பத்தி இருந்தாலுமே அதை இன்ட்ரெஸ்டிங்கான முறையில வந்து பிரசென்ட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் ஒரு வார் ஆக்ஷன் படமா இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட வரவங்களுக்கு இந்த படம் ஏமாற்றத்தை தான் தரும். படம் முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு வார் டிராமாவா தான் இருக்கும். பெருசா அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள் எதுவுமே இந்த படத்துல இருக்காது. படத்துடைய செகண்ட் ஆக்ட்ல இருந்த அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் ஆர்க் பாத்தீங்கன்னா தேர்ட் ஆக்ட்ல பெருசா இல்லாம ஜஸ்ட் லைக் தட் வந்து ஒரே இடத்துல படம் ஓடிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் தான் நம்மளுக்கு தரும். கிளைமேக்ஸ்மே பாத்தீங்கன்னா ஒரு சுமாரான கிளைமேக்ஸ் கொடுத்து முடிச்சிருப்பாங்க. யாரெல்லாம் இந்த படத்தை பாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டைம் பாஸ் கேட்டகரியில எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உங்களோட சொந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த படத்தை பாத்தீங்கன்னா உங்களால இந்த படத்தை ஃபுல்லாவே பார்க்க முடியும். படத்துடைய பேசிங் ஆவரேஜா இருக்கும். டிராமாட்டிக் சீக்வன்ஸ் எல்லாம் சிலது லேக் ஆக தான் செய்யுது. ஆவரேஜான வார் டிராமாவா வந்திருக்க இந்த படம் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு லாங்குவேஜ்லும் இந்த வாரம் விஆர் ஓடிடியில வெளியாயிருக்கு. படத்துல அடல்ட் கண்டென்ட் எதுவும் இல்லை. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பாக்கலாம். ஐகான் மரியா சேவ் மாஸ்கோ படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4.75 out of 10.